கழுத்துக்கு கொக்கி பீஸ் எல்லாம் அடிக்கிறதுக்கு வேணுங்க. இதை எடுத்து வச்சுக்குவோம். இது இருக்கட்டும். இப்போ இந்த நம்ம கழுத்துக்கு உண்டான பீஸ் இது கட் பண்ணோம் இல்லைங்களா, இதை வந்து நம்ம கோல்டன் கலரில் கட் பண்ணியிருப்போம். பாருங்கள் இந்த சார்ட்டு டபுளாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு க்ளோஸ் உங்கள் பக்கமாக வைங்க. நான் பாருங்கள் க்ளோஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நெக்கோட உள் பகுதியை மார்க் போடுவோம். இப்போ வெளிப்பக்கம் வந்து நீங்கள் ஒரு ஹாஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக விடணும் இந்த சார்ட்டோட. அதில் நம்ம ஜாயின் பண்ணணும். பாருங்க ஒரு அரை இன்ச்சு ஃபுல்லாக எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கேன் அதில் ஜாயின் பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட்டு இதை வெட்டுவோம். கரெக்டாக அந்த அளவுக்கு நம்ம 2 இன்ச்சு தாங்க விட்டுருக்கோம், அந்த அளவுக்கு விட்டு நீங்கள் இந்த இதில் வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். நீங்கள் இதை கட் பண்ணாமல் கூட அப்படியே இது பண்ணலாம், இப்படியும் இது பண்ணலாம். இப்போ இதை அடிச்சுட்டு லைனிங் போட்டு அப்புறம் நம்ம நெக் அடிச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் தைக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஏதாவது மாடல் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த இடத்துக்கு நீங்கள் மாடல் கொடுக்கலாம். இப்போ இது கூட நம்ம இதை வச்சு அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் நம்ம இந்த இடத்துக்கு டிசைன் வைக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஐடியா இருக்குன்னா என்ன பண்ணும், இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சஸ்னால் 2 இன்ச்சஸ் அது மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்ம இங்கே 2 இன்ச்சுக்கு நீங்கள் ஒரு மார்க் போட்டுக்கோங்க. பேக் சைடு இருக்கும் 1/2 இன்ச்சுக்கு மார்க் போட்டு காட்டுறேன். 2 இன்ச்சஸ்க்குனா ஒரு 1/2 இன்ச் சேர்த்து விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த 1/2 இன்ச்சுக்கு உண்டான அளவு இங்கே இது வந்து தைக்கிறதுக்கு உண்டான அளவுங்க. இப்போ நம்ம இங்கே வைக்கிறோம் இல்லைங்களா, இதில் தைக்க போகிறோம். நான் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் சின்னதாக இந்த மாதிரி ஸ்கொயராக வெட்டி வச்சுருக்கேன். இந்த பீஸை இது மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃபோல்டிங்கை ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு வச்சு நம்ம உள்ள தைச்சிக்கணும். கிட்ட கிட்ட வர மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் இது மாதிரி அடிச்சுட்டு அப்புறமா அந்த துணியை அதில் வச்சு அடிச்சுக்கலாம். ஏற்கனவே நான் இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இந்த ஷோல்டருக்கு இந்த மாதிரி இங்கே கிட்ட கிட்ட வச்சு அடிக்கும் போது இங்கே ஒவ்வொரு மணி வைக்கலாம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த சைடு வேணுனாலும் வைக்கலாம் உங்களுக்கு. நான் இந்த சைடு மட்டும் இப்போ வைக்கிறேன். வச்சுட்டு இதை அடிக்கும்போது இதை தைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த துணியை இப்படி வச்சு அடிச்சுட்டு இப்படி திருப்பி ப்ரெஸ் சைல் போட்டிங்கன்னா பார்க்கும்போது நீட்டாக வந்துடும் நமக்கு. அதுக்கப்புறமா நம்ம லைனிங் போட்டு திருப்பிக்கலாம். இது மாதிரி தான் ஐடியா. இது தைக்கும்போது நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். தைச்சு காட்டினா தான் புரியும். இப்போ சொல்கிறது கொஞ்சம் ஒரு சிலர் புரிஞ்சுக்குவாங்க, ஒரு சிலருக்கு புரியாது என்ன பண்ணோம்னே தெரியாது. இப்போ இது 2 எடுத்து வைப்போம். பேக் சைடு மட்டும் நான் உங்களுக்கு தனியாக டிசைனாக போடுறேன். மெதுவாக தாங்க அடிக்கணும். டிசைனர் பிளவுஸ்லாம் எடுத்த கவுத்து ஃபாஸ்டாலாம் அடிக்க முடியாது. ஒரு பிளவுஸ் தைக்க 2 டேஸ் கூட ஆகும். மெனக்கட்டு தான் தைக்கணும்.
நீங்கள் வேறு டென்ஷனில் இருக்கும்போது தயவு செஞ்சு துணி தைக்க உட்காராதீங்க, அப்புறம் அது சொதப்பலாயிடும். மைண்டு ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் உட்காந்து அதை தைக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி க்யூப் க்யூப்பாக வர மாதிரி கொஞ்சம் மெட்டீரியல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க.